ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கேரளா ஒரு தமிழ்நாட்டிலேருந்து காஷ்மீருக்கு வந்து விசிட் வர்றீங்களா, லடாக்குக்கு போகிறக்காக வர்றீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வர வேண்டிய, அதாவது ஸ்ரீநகரில் நீங்கள் வர வேண்டிய ஆஃபீஸ் வந்து டூரிஸ்ட் டாக்ஸி ஸ்டாண்ட் நம்பர் 1 அப்படிங்கிற டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. இங்கேருந்து தான் லடாக்குக்கு வந்து மோஸ்ட்லி நிறையா வண்டியெல்லாம் போகுது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் டாக்ஸி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஷேரிங் டாக்ஸியில் போகிறப்ப நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா தனியாக போகிறத விட ஷேரிங்கில் போகிறப்ப கொஞ்சம் கூட ஆளுகள் இருப்பாங்க. மேபி என்ன மாதிரி சோலோவாக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ராவல் பார்ட்னர்ஸ் கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஆப்போசிட்லேயே ஜம்மு காஷ்மீர் பேங்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்ட்டில் வந்து ஒரு மஸ்ஜித், ஒரு ஃப்ளைஓவர் நியர் டூரிஸ்ட். ஆக்சுவலி பக்கத்தில் அட்ரஸ் இருக்கான்னு நான் பார்த்து சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த போர்டில் இருக்க நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கே கால் பண்ணிக்கலாம். இங்கே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டாக்ஸிஸ் அவைலபிள், ஷேரிங் டாக்ஸி. ஆக்சுவலாக நான் ஸ்ரீநகரில் இருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஏன்னா நாங்கள் லடாக்கு போனோம்னா லடாக்குக்கு நேராகவே ஃப்ளைட்டில் போகிறோமே, இங்கே நான் ஏன் ஸ்ரீநகர் வந்து போனோம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். பிகாஸ் டைரெக்டாக நீங்கள் போகிறத விட என்ன மாதிரி ட்ராவல் பண்ணோம், ரோட் வழியாக ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா பார்க்க செமையான பிளேசஸ்லாம் இருக்கும். அதனால் ரோட் ட்ராவல் வந்து பெஸ்ட்டு ஐ திங்க். போகிற வழி நீங்கள் மோஸ்ட்லி வீடியோஸ் எடுக்கலாம், நைஸ் பிளேசஸ் பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஃப்ளைட்டில் ஏறினோமா 1 hour இறங்கணுமான்னு இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி குட் பிளேசஸ் பார்த்துட்டு செமையாக இருக்கும். ஐ திங்க் இப்போ லடாக் பார்த்திங்கன்னா இது வந்து டிசம்பர் மாதம் -15 degrees போயிட்டுருக்கு. இந்த -15 degrees போகுது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவே தான் நாங்கள் போகிறேன். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகிறாங்க அப்படின்னா நேராக டெல்லியிலேருந்து காஷ்மீர் வர சொல்லிடுங்க. காஷ்மீர் வந்துட்டு காஷ்மீர்லேருந்து நீங்கள் இந்த டூரிஸ்ட் சென்டர்கிட்ட வந்தீங்கன்னா வெளியே இருக்க ட்ராவல்ஸ் கிட்டேருந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு ட்ராவல்ஸ் முன்னாடி இருக்கேன், இப்போ அந்த ட்ராவல்ஸ் நம்பர் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அவர் பேர் வந்து முகமது ரஃபீக். அப்போ அவரே அந்த பிரதரே வந்து என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே சுற்றிக்கன்றுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ மோஸ்ட்லி யாருக்காவது லடாக் ட்ரிப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வரலாம். டைரெக்டாக டெல்லி, டெல்லியிலேருந்து மார்னிங்கில் வந்து வந்தே பாரத் இருக்குது அப்படின்னாங்க. ட்ரெயின் எடுத்து காஷ்மீர் வந்துருங்க. காஷ்மீர்லேருந்து தான், காஷ்மீர்லேருந்து இந்த மாதிரி டாக்ஸி எடுத்தோம்னா ஷேரிங் டாக்ஸியில் 2500 போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸியில் கிட்டத்தட்ட இப்போது வந்து டோட்டலாக நாங்கள் 4 இப்போ இன்னும் 2 வருவாங்க. வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 ஃப்ரெண்டில் ஒரு ஆள் உட்காந்துக்குவோம். அப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா சைட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு செமையாக காரில் சூப்பராக போயிட்டு வரலாம். ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஆசை இருக்கும். மேபி யாருக்கெல்லாம் பட்ஜெட்டில் டூர் எங்கே போகணுன்னு சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். எப்படி போகணும், என்னென்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் பிளானிங் வீடியோஸ்லாம் போட்டு தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னடா இது சேனல் பேர் டூரிஸ்ட்னு வைக்க முடியாது, பிகாஸ் இது என்னோடய ஒர்க்கு, ப்ரொஃபஷனலுக்காக ஓப்பன் பண்ண சேனல். இருந்தாலும் டூரிஸ்ட் நான் போகிறதெல்லாம் அப்லோட் பண்ணுவேன். மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவாவது போய் பார்க்கணும். மார்னிங்கில் அப்படியே ஸ்னோ ஊற்றுது, பனி பெய்யுது, இருந்தாலும் என் தடையில் இருக்கிற குள்ளாவை கட்டிட்டு எப்படி சொல்கிறது, ஸ்மோக்கே பண்ணாத என் வாயிலிருந்து கூட புகை வருதுன்னா இந்த ஊர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒருத்தர்கிட்ட நான் சொன்னேன். பட் அவர் சொன்னார், அடே உனக்கு பிடிச்சிருல புகை வரலடா, இங்கே அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குதுன்னு சொன்னார். இங்கே வந்தீங்க அப்படின்னா ஜர்க்கின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ப்ரோ. அப்புறம் ஆட்டோஸில் எல்லாமே சார்ஜஸ் வந்து 100 rupees தான். பட் உங்கள்கிட்ட 200 or 300 கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது கொடுக்க வேணாம். நீங்கள் வந்து தெரிஞ்ச பர்சன்ஸ் கிட்டே கேட்டுட்டு மேபி ஷாப்ஸ் எல்லாமே மார்னிங்கே ஓப்பன் ஆகிடும். பிகாஸ் யாருக்காவது லடாக் போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா என்னோட பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி போகணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் நான் உங்களுக்கான பிளான் வந்து சொல்லித்தரேன். இந்த டூரிஸ்ட் ஆஃபீஸ் தான் லே கார்கில். ஆக்சுவலாக கார்கில் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ், பிகாஸ் அங்கே வந்து ஒன் டைம் வந்து வார் கூட நடந்திருக்கு. ஐ திங்க் பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவுக்கு வார் நடந்த டைமில் நம்மளோட இந்தியன் ஆர்மி மலைக்கு மேலே இருந்து கீழே இருந்தவங்க உங்களை சுற்று நம்ம வந்து கார்கில்ல வந்து வின் பண்ணோம். தட் இஸ் இப்போ நான் போகிற பிளேஸ் கூட பார்த்திங்கன்னா லே அண்ட் கார்கில் சைடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேசிகிட்டு இருக்கப்பவே வந்து ஒரு ஆர்மி வெஹிக்கிள் வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஃபுல்லாக சேஃப் தான். காஷ்மீர் வந்து சம்படிஸ்லாம் சொல்கிறாங்க காஷ்மீர் வந்து சேஃப் இல்லை, அங்கே போகாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 100% பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரிக்குள், நம்ம கண்ட்ரி எங்கே வேணாலும் போகலாம். இப்போ பாருங்கள் சிஆர்பிஎஃப் வெஹிக்கிள் கூட வருது. இந்த வண்டி நைட்ஸ் ஃபுல்லாகவே ரவுண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கு, பிகாஸ் வி ஆர் சேஃபஸ்ட் கண்ட்ரி இன் இந்தியா. ஸோ யார் வேணாலும் ஜம்மு காஷ்மீர் வாங்க. டிவிலையெல்லாம் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, அங்கே அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லான காஷ்மீராக இருக்குது.